வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல், அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிரடியான அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்திருக்கிறது. வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல், அதாவது பார்த்தீங்கன்னா பொன்முடிக்கு எதிரான கோர்ட்டில் சாட்சிகள், திமுக முக்கிய அமைச்சர்கள் பதவிக்கு ஆபத்து, திமுக தலைமை வீட்டில் அமலாக்கத்துறையின் ரைடு. இப்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறது நம்மளுடைய திமுக அரசாங்கம். இதில் முக்கியமாக பொன்முடி அவர்களுக்கான எதிரான சாட்சிகள் ரெடி ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிடுகிறார்கள். அதாவது நம்மளுடைய உயர் நீதிமன்றம் உள்ளே வந்த பிறகுதான் பொன்முடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் போலீசாரும் நம்மளுடைய அமலாக்கத்துறையும். இதுவரைக்கும் அமலாக்கத்துறை பொன்முடி அவர்கள் வீட்டில் ரைட் நடத்தினாங்க, ஆனா பெரிய அவர்ல ஊழல் சிக்கல, கொஞ்சம் கொஞ்சக்கான பணமும் கொஞ்சம் கொஞ்சம் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படின்ற மாதிரி தான் சிக்கிருந்துச்சு. ஆனால் வெளிநாடுகளில் ஒரு நிறுவனம் 100 கோடிக்கு மேல் வந்திருந்தது, ஆனால் அந்த ஒரு விஷயத்தை அமலாக்கத்துறை பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கான முக்கியமான காரணமே நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் எதற்காக பொன்முடி அவர்கள் கொடுக்கவில்லை என்றால், செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருந்து நம்முடைய பாஜக அரசை எதிர்த்திருக்கிறார். அதாவது பாஜக அரசுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை செய்திருப்பதாகவும், முக்கியமாக மின்சாரத்துறையில் இருந்து கொண்டு மின்சாரங்களை தானே இது செய்ய வேண்டும், அதாவது மின்சார நிறுவனத்துக்கு எதிராக தன்னை முன்வந்து நிறுவனங்களை அமைக்க வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் முயற்சி செய்திருப்பதாகவும், அதற்கான கோபத்தில் தான் பாஜக அரசாங்கம் இது போன்ற செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய வழக்கை மட்டும் அதி தீவிரமாக அமலாக்கத்துறையிடம் வைத்து நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இப்போது ஒரு செய்தி ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையடுத்து பொன்முடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கை அமலாக்கத்துறை சரியாக கவனி விட்டார்கள். இதனால் உயர் நீதிமன்றம் உள்ளே வந்து எப்படி நீங்க இந்த ஒரு விஷயத்தை சரியா பண்ணாம போலாம் அப்படின்றதுக்காக மீண்டும் உயர் நீதிமன்றம் உள்ளே வந்து இந்த ஒரு விஷயத்தை ரீ இது பண்ணி கிரியேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையடுத்து முக்கியமான சாட்சிகளோடு அமலாக்கத்துறை அதாவது காவல்துறை அவர்கள் அந்த ஒரு சில விசாரணையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பான முறையில் திமுகவிற்கு இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் அமைச்சர் மீது போட்டப்பட்ட வழக்குக்கு முக்கியமான சாட்சிகள் கிடைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நேரடியாக கோர்ட்டுக்கு வந்து அந்த சாட்சிகளை சொல்ல தயாராக இருக்கிறார்கள். பொன்முடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் ஆபத்தாகவும் மாறும் என்பதில் மாற்று கருத்து இருக்காது என்பது கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பொன்முடி அவர்கள் மீது போட்டப்பட்ட வழக்கில் தன்னுடைய பையன் சிவாமணியும் இருப்பதால் கண்டிப்பான முறையில் இவருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று கூறுகிறார்கள். இதையடுத்து திமுக முக்கிய அமைச்சரின் பதவிக்கு ஆபத்தாக மாறும். அதாவது ஏற்கனவே செந்தில் பாலாஜி, அதையடுத்து பொன்முடி, தங்கம் தென்னரசு, சாத்தூர் ராமகிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு சில அமைச்சர்கள் வரிசையாக ஊழலில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதையடுத்து அவர்களின் பதவி பறிக்கப்படாமல் இருந்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இத்தனை ஊழல் செய்திருந்தும் அவர்களுடைய பதவி பறிக்கப்படவில்லை என்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்கும் என்பதற்காக திமுகவிற்கு அதிக நபர்கள் சப்போர்ட் பண்ணாம விற்றுவார்கள் என்று ஒரு சில செய்தி தொகுப்பாளர் கூறுகிறார்கள். அதாவது திமுக தரப்பில் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பான முறையில் திமுகவிற்கு வாக்கு வித்தியாசங்கள் மாற்றப்படும், இதனால் தோல்வி அடைவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் கருத்து கணிப்பின் படி பார்க்க வேண்டும் என்றால் திமுகவிற்கு 35 இடங்கள் வெற்றியை கொடுக்கும் என்பது நம்மளுடைய கருத்து கணிப்பின் இதாக இருக்கிறது. ஆனால் கருத்து கணிப்பை விட முக்கியமான விஷயம் எப்போ எது வேணாலும் மாறலாம். அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பான முறையில் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரக்கூடிய விஷயமே அவர்கள் அமைச்சர் பதவி நீக்காமல் இருந்தால் கண்டிப்பான முறையில் திமுக படுதோல்வி அடைவில் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று கூறப்படுகிறது. இது எந்த அளவுக்கு மாறும் என்பதை நாம் காத்திருந்தான் பார்க்க முடியும். முக்கியமாக திமுக தலைமை வீட்டில் அமலாக்கத்துறையின் ரைடு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் வீட்டில் ரைட் நடத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் ரைட் நடத்துக்கு சான்ஸ் இருக்கு. முக்கியமாக திமுக தலைமைக்கு எதிரான சாட்சிகள் கிடைத்தால் அதற்கான ஆதாரங்கள் எடுத்துக்கொண்டு நேரடியாக அமலாக்கத்துறை சென்று விடுவார்கள். ஏனென்றால் அமலாக்கத்துறைக்கு தேவை திமுகவின் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் பாஜக தரப்பில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இறங்கியிருக்கிறார்கள் என்பது அதிகப்படினர்களால் பேசப்பட்டுள்ள விஷயமாக இருக்கிறது. இதையடுத்து நேரடியாக திமுக தலைமையே தூக்கிட்டார்கள் என்றால் திமுகவில் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் நபர்களும் அடங்கி விடுவார்கள் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று குறிப்பிட்டதாக கூறுகிறார்கள். காத்திருந்தான் பார்க்க முடியும் இது என்ன நடக்கப் போகிறது என்று. இது அனைத்தும் செய்தி ஊடகங்களுக்கூடிய செய்திகள் தான், எந்த ஒரு தவறான நோக்கத்துக்கும் தப்பான எண்ணங்களில் போடப்பட்டதல்ல. நம்ம சேனலுக்கு புதிய பார்வை இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்